ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தினமொரு சமையல். இன்னைக்கு நான் வந்து கல்யாண வீட்டில் நம்ம பீன்ஸ், கேரட், கோஸ் போட்டு சிறுபருப்பு போட்டு ஒரு பொரியல் சாப்பிட்ருப்போம். அதை நான் வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். கடாயில் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடாகட்டும், இது ரொம்ப ஈஸி. எண்ணெய் சூடானதும் இதில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் உளுத்தம்பருப்பு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. செவந்திருச்சு. இப்போ வந்து நம்ம இதை சேர்த்துட்டு ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இதில் நான் 3 பச்சை மிளகாய் நீள வாக்கில் கழுவிட்டு கீறி வச்சுருக்கேன். கீறாமல் போடாதீங்க, வெடிச்சிடும் பச்சை மிளகாய். இந்த மாதிரி கீறிட்டு போடுங்க. நீங்கள் வந்து காஞ்சி மிளகாவும் சேர்த்துக்கலாம், அவங்கவுங்க இருக்கும். நான் இன்றைக்கி வந்து பச்சை மிளகாய் சேர்த்து பண்ணுறேன். இதெல்லாம் 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு, ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து நான் இதில் வந்து 100 கிராம் பீன்ஸு, 100 கிராம் கேரட் எடுத்து வச்சுருக்கேன். இதை அதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை கொஞ்சம் வதக்கிக்கோங்க. எப்போவுமே நம்ம காய் பொரியல் பண்ணும்போது உடனே தண்ணி விட்டுறக்கூடாது. இந்த வெங்காயத்தோடு இந்த எண்ணெயில் கொஞ்சம் வதக்குனா நம்ம காய் கொஞ்சம் வதங்கிடும். ப்ளஸ் அந்த காயோட பச்சை வாடையும் இருக்காது. நீங்கள் இதை வந்து இப்படி வதக்கிக்கோங்க. ஒரு நிமிஷம் வதங்கினா போதும். நம்ம வந்து பீன்ஸ் கேரட் வேகத்தான் கொஞ்சம் நேரம் எடுப்போம். கோஸ் வந்து சீக்கிரம் வெந்துடும், அதனால வந்து இது வெந்த பிறகு நம்ம கோஸ் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க போதும். சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கோங்க. பீன்ஸ் கேரட்டும் கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும், ஆனால் கோஸ் அதோட ரொம்ப சீக்கிரம் வெந்துடும். இப்போவே நீங்கள் இதோட சேர்த்தீங்கன்னா அது ரொம்ப குழகுழன்னு ஆகிடும். அதனால இதை வந்து நம்ம இதை ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி கோஸ் சேர்த்துக்கிட்டா போதும். இதுக்கு நான் வந்து 100 கிராம் கோஸ் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை பாருங்கள், பீன்ஸ் கேரட்டு இந்த வெங்காயத்தோட வதங்கிருச்சு. இப்போ நான் வந்து ஒரு ஸ்பூன் சிறுபருப்பு வந்து எடுத்து கழுவி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் சிறுபருப்பு, நிறையா போட வேண்டாம், ஊற வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை கிளறிக்கோங்க. இப்போ இந்த காய் வேகும்போது இந்த பருப்பும் வெந்துடும். நம்ம ஊற வச்சதுனால பருப்பு வந்து வெந்துடும். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. இது வேகட்டும், நான் வந்து இதை மூடி போட்டு வச்சிடுறேன். இப்போ பாருங்கள் 1-2 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை பாருங்கள், பருப்பு எல்லாமே நல்லா வெந்துருச்சு, காயெல்லாம் வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் வந்து பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் இல்லையா, கோஸு. இந்த கோஸ் வந்து இது 100 கிராம் கோஸு. இதை இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம வந்து காய்க்கு வேண்டிய அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு கிளறு கிளறிக்கோங்க. எல்லாம் மிக்ஸ் ஆகிடும். இந்த பருப்பு எல்லாம் போட்டு நீங்கள் கல்யாண வீட்டில் சாப்பிட்ற அதே டேஸ்ட் இருக்கும். இப்போ நாம் இதை வந்து மூடி போட்டு இந்த கோஸ் வேகிற அளவுக்கு ஒரு நிமிஷம் வச்சா போதும். இது நல்லா வெந்துடும், ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம்.
சிம்மெல்லாம் ஒரு நிமிஷம் இருக்கட்டும். நான் அதுக்குள்ளே தேங்காய் திருவி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. கோஸ் எல்லாமே நல்லா வெந்துருச்சு பாருங்கள். கோஸு பருப்பு எல்லாம் நல்லா காய் எல்லாமே வெந்துருச்சு, தண்ணியும் இல்லை. இப்போ நாம் இதுக்கு வந்து தேங்காய் திருவி வச்சுக்கோம் இல்லையா, அதை இதோட சேர்த்துக்கலாம். வயசானவங்க தேங்காய் சேர்க்க வேண்டாம்னு நினைக்கிறவங்க தேங்காய் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. தேங்காய் போட்டு ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்க வேண்டாம், ஒரு கிளறு கிளறி இறக்கிடலாம். அவ்வளோதான், நமக்கு சுவையான பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இது கல்யாண வீட்டில் சாப்பிட்ற டேஸ்ட்லேயே இருக்கும். மூணு காயும் சேர்றதுனால குழந்தைங்களுக்கு இது ரொம்ப ஹெல்த்தியான காய்கறியும் உடம்புல சத்தானதும் சேரும். அதனால் நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், இது ரொம்ப ஈஸி. நீங்கள் பீன்ஸ் கேரட் வந்து ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு, இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எங்களுக்கு அனுப்புங்க. மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.